வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு வித்தியாசமான கிராஃப்ட் தாங்க. அதாவது இந்த சோளம், ஸ்வீட் கார்ன் சோளம் எடுத்துருக்கேன் நான். இந்த சாதா நீங்கள் சாதா சோளமும் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இதோட இந்த மடல்னு சொல்லுவாங்க, சோளத்தோட இந்த மடல் வச்சு நம்ம ஒரு அழகான ரோஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், இதை கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க, நான் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துட்டேன். அதுலேயே நம்ம சின்னதாக இருக்கும்ல, ஃபஸ்ட்டில் நம்ம மேலே உரிக்க உரிக்க தான் உங்களுக்கு அகலம் அதிகமாக வரும். அதுக்கு ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதை இப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்மளை இப்படி நம்ம இப்படி சுருட்டி வச்சுக்கணும். பாருங்கள், இந்தமாரி சுருட்டிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது தான் பற்றி எடுத்துக்கோங்க. இதை வந்து இதில் வச்சுக்கணும். வச்சுட்டு அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு இது மட்டும் இந்தமாரி சுருட்டிக்கணும். இந்த ரோஸில் இருக்கிற மொட்டு மாதிரி இருக்கிறதுக்காக இந்தமாரி நம்ம சுருட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம சாதா பூக்கட்டுற நூல் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா டைட்டாக கட்டிடுங்க. பாருங்கள், இதை வந்து நல்லா சுற்றிக்கோங்க. இதில் ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க அந்த மாதிரி. அவ்வளோதாங்க. இதை நம்ம கீழே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நூலையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நடுவில் வைக்கிறது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், பாருங்கள் இந்த வளைவாக இருக்கிற இடத்தெல்லாம் இந்த முனையிலலாம் கட் பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இதை வந்து நம்ம அவ்வளோவே தாங்க. இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கட்டிடுங்க. ரெண்டு ரெண்டு முடிச்சு போட்டு கட்டிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி எல்லாத்தையும் எல்லாத்தையுமே இந்தமாரியே கட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுமாரி சுற்றி வச்சிட்டோம். இது வந்து கீழ்ப்பக்கமாக கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த இடம் கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும். இதுக்கு சென்டரில் நம்ம தென்னந்தொடப்ப குச்சை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப லோ பட்ஜெட் கிராஃப்ட் தாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பூ கட்டுற நூல், தென்னந்தொடப்ப குச்சி, இந்த சோளத்தோட மடல், அவ்வளோதாங்க. இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் இதையும் இப்படி மூணு மாதிரி நம்ம பூ கட்டுற நூலாலே கட்டிக்கலாம். சும்மா நிறைய சுற்று சுற்ற வேணாம், ரெண்டு சுற்று சுற்றுங்க போதும். அதுக்கப்புறம் இதை வச்சு இப்படி மூணு மாதிரி வச்சு அந்த நூலையே ஒரு சுற்றி சுற்றிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கேப்புக்கு நடுவில் கரெக்டாக ஒரே சைஸாக வச்சு சுற்றிக்கோங்க.
இந்த இடத்துல பாருங்கள் ரோஸ் மாதிரி வந்துச்சு பாருங்கள். இன்னும் ஒன்று வச்சுட்டு இது வந்து இந்த நல்ல பெங்களூர் ரோஸ் மாதிரி விரியாத ரோஸ் மாதிரி இருக்கும், பெரிய ரோஸாக இருக்கும் பாருங்கள். இது வந்து இதுக்கு மேலே நல்லா சுற்றிட்டு முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள். இது நல்லா பண்ணிட்டு நல்லா இந்த நூலால் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. நல்லா பூ கட்டுற மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் டைட்டாக இருக்கும். அவ்வளோதான், இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு நூல் தேவையில்லை பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த க்ரீன் டேப் இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல இது நல்லா கொஞ்சம் அப்படி இழுத்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த கையில் ஒட்டிடும் பாருங்கள். அதுமாரி நீங்கள் ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த நூல் தெரியாத மாதிரி கரெக்டாக சுற்றிடுங்க பாருங்கள். டேப்பு ஃபுல்லாக சுற்றிட்டேன் நான், கீழே வரைக்கும் சுற்றிட்டேன். அப்புறம் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம், ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்துருக்கேன். நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ரெட் கலர் ஃபுல்லாக அடிக்க போகிறோம். மேலேயும் ஃபுல்லாக அடிச்சுட்டு உள்ளாரையும் நீங்கள் அடிக்கணும். அந்த வெள்ளை கலர் தெரியாத அளவுக்கு, இந்த சோளத்தோட இலையோட கலர் ஒரிஜினல் கலர் தெரியாத அளவுக்கு அடிச்சுக்கலாம் பாருங்கள். ஃபுல்லாக அடிச்சிட்டேன், ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இது பெயிண்ட் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே ரெண்டு மூணு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும், வீணாக போகாது. அழகாக நம்ம வீட்டு வாசலில் கூட டெக்கரேஷன் மாதிரி பண்ணி வைக்கலாம், ஃப்ளவர் வாஷ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் அது போல் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தது பாருங்கள், இது ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது. நான் இது இப்போ தான் உங்களுக்கு ஒன்று இந்த ரெட்டு தான் புதுசாக போட்டிருக்கேன், இதெல்லாம் பழசு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம மேலே திரும்பவும் கொஞ்சம் டல் ஆகிடுச்சின்னா நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு இலை ரெடி பண்ணிக்கலாம். அந்த சோளத்தை இலையிலே நம்ம இலை மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இல்லை ஆர்டிஃபிஷியல் லீஃப் இருந்தாலும் நம்ம வாங்கி அதில் வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்தமாரி பூ மாதிரி கூட சுற்றிக்கலாம். இப்போ ரெட் கலர் பெயிண்ட்டு நம்ம பூ ரோஸ் செஞ்சதுக்கப்புறம் ரெட் அடிக்கிறத விட நீங்கள் ஃபுல்லாக அந்த சோள இலை ஃபுல்லாக ரெட் கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடிச்சிக்கலாம். ஆனால் நிறைய பெயிண்ட் வீணாக போகும் பாருங்கள். இப்போ இந்த இதுக்கு இலை மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வளைவாக அழகாக இருக்கும், இலை மாதிரியே இருக்கும். இதுக்கு நம்ம க்ரீன் கலர் கொடுத்துக்கணும். இது போல் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம க்ரீன் கலர் கொடுக்கலாம். இல்லை க்ரீன் கலர் கொடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அதில் கட்டிக்கலாம். நான் ஃபுல்லாக கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நம்ம ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. சோள இலையில் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு, கார்ன் லீஃபில் ரோஸ் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஈஸியாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.